பகுதி 4 உல்கத்த மொழிபெயர்ப்பு எப்பொழுது நிகழ்ந்தது? இது கிறிஸ்து பிறப்புக்கு பின் 4 நூற்றாண்டில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 1546 பொது சங்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உல்கத்தா என்றால் என்ன? உல்கத்தா என்றால் பொதுமக்கள் என பொருள். பழைய ஏற்பாடு நூல்களை எவ்வாறு பிரிக்கலாம்? வரலாறு நூல்கள், இறைவாக்கு நூல்கள், ஞான நூல்கள் ஆகிய 3 வகையாக பிரிக்கலாம். யூதர்கள் பழைய ஏற்பாடு நூல்களை எவ்வாறு பிரிக்கின்றனர்? தோரா, நெபியம், கெத்துபிம் ஆகிய 3 வகையாக பிரிக்கின்றனர். பழைய ஏற்பாட்டின் இலக்கிய வகை பிரிவுகள் யாவை? ஐநூல், வரலாறு நூல்கள், இறைவாக்கு நூல்கள், அறிவுரை, மறைவிலக்க கதை நூல்கள். பழைய ஏற்பாட்டின் வரலாறு நூல்கள் யாவை? தொடகநூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணைச்சட்டம், யோசுவா, நீதி தலைவர்கள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 அரசர்கள், 2 அரசர்கள், 1 குறிப்பேடு, 2 குறிப்பேடு, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், தோவித்து, யூதித்து, மக்கப்பேறுவான், மக்கப்பேறு 2 ஆகிய 21 நூல்களும் வரலாறு நூல்கள் ஆகும். பழைய ஏற்பாட்டின் இறைவாக்கு நூல்கள் யாவை? இசையா, எரேமியா, புலம்பல், எசேக்கியா, தானியேல், ஓசேயா, யோவேல், ஆமோஸ், உபதியா, செப்பனியா, ஹாகாய், செக்கரியா, மலாக்கி, பாருக்கு ஆகிய 18 நூல்களும் இறைவாக்கு நூலாகும். பழைய ஏற்பாட்டின் ஞான நூல்கள் யாவை? யோபு, திருப்பாடல்கள், நீதிமொழிகள், சபையுரையாளர், சாலமோனின் ஞானம், சீராக்கின் ஞானம் ஆகிய 7 நூல்களும் ஞான நூலாகும். முதன் முதலில் எழுத்து வடிவம் பெற்ற நூல் எது? ஆமோஸ் இறைவாக்கு நூல், கிறிஸ்து பிறப்புக்கு முன் 8 நூற்றாண்டு. புதிய ஏற்பாட்டில் முதல் வடிவம் பெற்ற நூல் எது? புனித பவுல் தெசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகம், ஏறத்தாழ 51 ஆண்டு. புதிய ஏற்பாட்டு நூல்களை எவ்வாறு பிரிக்கலாம்? வரலாறு நூல்கள், இறைவாக்கு நூல்கள், ஞான நூல்கள் ஆகிய 3 வகையாக பிரிக்கலாம். புதிய ஏற்பாடு வரலாறு நூல்கள் யாவை? மத்தேயு, மார்க்கு, லூகா, யோவான் என்ற நற்செய்தி நூல்களும் திருத்துதர் பணி நூல்களும் வரலாறு நூலாகும். புதிய ஏற்பாட்டின் இறைவாக்கு நூல் எது? திருவெளிப்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஞான நூல்கள் யாவை? ரோமையர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், பிலிப்பியர், எபேசியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கியர், 2 தெசலோனிக்கியர், 1 திமேத்தியு, 2 திமேத்தியு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. பவுல் அடியாரின் பெரிய மடல்கள் யாவை என்று தெரியுமா? ரோமையர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர். பவுல் அடியாரின் சிறைக்கூட மடல்கள் மற்றும் ஆயர் மடல்கள். சிறைக்கூட மடல்கள் எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர் மற்றும் பிலமோன். ஆயர் மடல்கள் 1 திமேத்தியு, 2 திமேத்தியு மற்றும் தீத்து. நன்றி, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜாக்வின், செயின்ட் ஜேம்ஸ் சர்ச், பொன்னேரி. பை பாய். வாழ்க.